ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் நெஞ்சின் உள்ளே, வறுப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும், கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியடையும் மல்லும் பகலும் அனவர்தமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜிஆர் மாமா அவர்களே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை காணொளி வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற பக்த பெருங்கோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். சித்திரை வருஷம் பிறந்திருக்கிறது, தமிழ் புத்தாண்டு. கடந்த சித்திரை, அதற்கு முந்தின சித்திரை எல்லாம் நம்மை நித்திரை இல்லாமல் செய்துவிட்டது. கொரோனா என்கின்ற ஒரு பெரிய கொடுமை, ஒரு கிருமி பாடாய்படுத்தி ஓடாய் தேய்த்து, ஆனால் நிறைய நல்ல பாடங்களை அது நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது. பல அரிய பாடங்கள், மென்மையாக சொன்னால் நாம் எதையும் கேட்க மாட்டோம், அடித்து சொல்லும் பொழுதுதான் நாம் எதையுமே கேட்கிறோம். அடியாத மாடு படியாது என்பது போல நமக்கும் அது நிறைய உணர்த்தி விட்டு போயிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது பிறந்திருக்கிற இந்த சித்திரையில் சற்று நாம் வந்து சுவாசிக்க முடிகிறது உற்சாகமாக. இந்த தேசத்தினுடைய பிரதமர் நமக்கெல்லாம் தடுப்பூசி வடிவத்திலே ஒரு கவசத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் நடமாடுவதற்கும் ஒரு வழிவகை செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அவருக்கு கோடி கோடி நன்றிகளை தெரியப்படுத்தி கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய காரியம், இந்த பாரத தேசத்தினுடைய 135 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட்டு அவர்களை கவச மனிதர்களாக ஆக்குவது என்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. இதை மட்டும் வர்த்தகப்படுத்தி இருந்தால் கோடி 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 கோடியாக கொட்டியிருக்கும். ஆனால் அவ்வாறெல்லாம் இல்லாதபடி எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் துளியும் அந்த கிருமியை கண்டு அஞ்சாமல் சுதேசியாக நம் நாட்டிலேயே அதற்கான தடுப்பூசியை கண்டறிய செய்து இந்திய தேசம், பாரத தேசம் எந்த வகையிலும் எவருக்கும் சளைத்ததில்லை என்று இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தி நமக்கெல்லாமும் அந்த ஊசியை கிடைக்க செய்து பிரச்சாரம் செய்து இன்றைக்கு நாம் வந்து அதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். அது முற்றாய் ஒழிந்து விட்டது என்று கூற முடியாது. ஆனால் தொடக்கத்தில் தான் எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிக்கல்கள், வீட்டை விட்டு வெளியே வராத, வீடு சிறையாகி போன ஒரு மாதத்தை நாம் கண்டோம். வீட்டை விட்டே வெளியில் வராமல், எதற்கும் வெளியே செல்லாமல், யாராவது கற்பனை செய்து பார்த்துருப்போமா இப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியில் நான் அதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படி தன்னலம் பாராமல் தன் தேசம், தன் மக்கள், இவர்கள் அத்தனை பேரும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு பெரும் காரியம் செய்த நம்முடைய பிரதமர் அவர்கள் நம் கண்களுக்கு தெய்வமாக காட்சி தருகிறார். எனக்கு ஜிஆர் மாமா கொடுத்துருக்கிற தலைப்பு நீயும் தெய்வம்தான் அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்பை ஒட்டி சிந்திக்கும் பொழுது எனக்கு முதல்ல இந்த சிந்தனை தான் வந்தது. ஏன்னா ஆபத்தில் எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ, கஷ்டகாலத்தில் எவன் ஒருவன் கை கொடுக்கிறானோ, பக்கபலமாக யார் நிற்கிறார்களோ,
அவர்களை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ நமக்கே யாராவது ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, அல்லாடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தேவைப்பட்ட உதவியை அவர் செய்துவிட்ட நிலையில் நம்ம முதல்ல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை எது? நல்ல வேளைப்பா, கடவுளை போல் வந்து காப்பாற்றினேன். இதுதான் நம் வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை. சாஸ்திரங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தெய்வம் மனுஷ்ய ரூபினே என்று தான் சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. கடவுள் நேராக அப்படியே சங்கு சக்கரத்தோடையோ இல்லை திருசூலத்தோடையோ சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரிலாம் வரமாட்டார். அவைகளெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட, நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். கடவுள் இந்த பூமியிலே ஒன்று குருநாதர் வடிவத்திலே வருவார், அப்பா அம்மா வடிவத்திலே எப்பொழுதும் நம்ம கூட இருக்கார், அடுத்து குருநாதர் வடிவத்திலே வருவார், அதற்கு பிறகு கருணை உள்ள உதவி செய்கிற பரோபகாரம் மிகுந்த மனிதர்கள் வடிவத்திலே தான் அவர் எப்பொழுதுமே நமக்கு கை கொடுப்பார். அந்த வகையில் யாரெல்லாம் பிறருக்கு உதவி செய்கிறோமோ, யாரெல்லாம் பிறருடைய துக்கம் துயரத்திலே பங்கெடுத்து கொள்ளுகிறோமோ, பிறர் முன்னேறுவதற்கு யாரெல்லாம் பெரும் காரணமாக இருக்கிறோமோ, அவர்கள் எல்லோருமே கூட தெய்வங்கள்தான். ஆகையினால இந்த நீயும் தெய்வம்தான் அப்படிங்கிற இந்த தலைப்பு எங்கே எப்பொழுது வேகமாக பொருந்துகிறது என்று சொன்னால், நாம் வந்து தர்மத்தோடும் பிறருக்கு உதவி செய்து கொண்டும் நாம் அன்போடும் கருணையோடும் திகழும் பொழுது ஒவ்வொருத்தருமே தெய்வமாகி விடுகிறோம். நம்ம வெளியில் போய் தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கோவிலுக்கு போய் அங்கே தான் தெய்வம் இருக்குது என்று கருதி வணங்கக்கூட தேவையில்லை. ஆனால் இந்த கருத்து, இந்த சமயத்துக்கு உதவி செய்கிறது, அன்பு கருணையோடு எப்பொழுதும் நடந்து கொள்ளுவது, பிறரை தாங்கி பிடிப்பது என்பதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து, இப்போ நாம் பிறர் வரையில் தெய்வம் ஆகிடலாம், ஆனால் நம் வரையில் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி அறிவது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வாம்சத்தை நாம் எப்பொழுது எப்படி உணரப்போகிறோம், நாம் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறோம், அது ரொம்ப ஒரு பிரதானமான கேள்வி. ஆக பிறர் வரையில் நாம் சீக்கிரமாக தெய்வம் ஆகிடலாம். எப்போ? அவளுக்கு உதவி செய்யும் பொழுது, அவளுக்கு கை கொடுக்கும் பொழுது, அவள் மேலே அன்பு காட்டும்போது. ஆனால் நம் வரையில் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை, நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சிறப்பை அறிந்து உணர்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனித பிறப்பு கொடுத்திருப்பதே அதை உணர்வதற்காகத்தான். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, அதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை என்பது ஆசையோடு வாழ்வதற்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று கவிதையாய் பாடிக்கொண்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம் என்று நாம் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு நாம் அதற்காக ரொம்ப கஷ்டப்படுகிறோம், அதற்காக பாடுபடுகிறோம், பணம் சேர்க்கிறோம், நம்ம வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஆசைப்படுறோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம், நம்ம எல்லோரும் சுற்றி இருக்கிற எல்லோரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நாலு பேருக்கு முன்னால் நாம் தான் ரொம்ப வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போட்டி போட தொடங்கி விடுகிறோம். இப்படி இந்த கலி மாயை நம்மை ஆசை கொள்ள செய்து பல்வேறு விதமாக நம்மை இயங்கச் செய்து பாவ புண்ணியங்கள் இரண்டையும் செய்கின்றவர்களாக நம்மை ஆக்கி விடுகிறது. அப்போது பாவம் புண்ணியம் அப்படின்னு ரெண்டையும், இந்த உலகத்தில் வந்து பாவம் மட்டுமே செய்கிறவன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது, புண்ணியம் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அப்படின்னும் கிடையாது, இது ரெண்டும் கலந்த நிலையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதாவது வெறும் புண்ணியத்தை மட்டுமே செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம இருக்கவே முடியாது. இந்த இடத்துல பெரியவா வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பெரியவரோடு எப்பொழுதும் ஒட்டி இருப்பவர், பிரதான சீடராக விளங்கினவர் வந்து வேதபுரி மாமா. வேதபுரி மாமா சமீபத்தில் தான் சந்நியாசம் வாங்கி கொண்டு முக்த நிலையை அடைந்தார். அவர் 6-7 வயசுலேயே பெரியவா கிட்டே வந்துட்டார். பெரியவா கிட்டே வந்து பெரியவா கூடவே இருந்து
பெரியவாவுக்கு சேவை செய்து பெரியவா செய்வதையெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட பெரியவரை சுற்றி இருக்கின்ற அத்தனை சீடர்களும் வந்து அவர்களும் ஒரு அரை சன்னியாசி தான். அவர்களுக்கு குடும்பம் இருந்தது, குழந்தை குட்டிகள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வந்து ஒரு பெரிய பரோபகாரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். பேராசை மிகுந்த வாழ்க்கை வாழல். அவர்களுக்கு மாட மாளிகை கிடையாது, கூட கோபுரம் கிடையாது. அவர்கள் பட்டு உடுத்தி கொள்ளவில்லை, தங்கச்சங்கிலி போட்டுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து மூன்று வேளை நவ்வும் ஜூவமாக சாப்பிட்றதுன்னு சொல்லுவாளே, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் பெரியவரோடு இருந்து கொண்டு மடத்தில் கிடைக்கின்ற அந்த உணவை உண்டு கொண்டு ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு அவ்வளோதான். வந்து ஏதோ மாதம் 15 ரூபாயோ 30 ரூபாயோ அந்த காலத்தில் அவர்களுக்கு சம்பளம். அதுவும் எதுக்காக அப்படின்னா, அவள் குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அவா சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக அவ்வளோதான். மடத்து வாழ்க்கை என்பது அரை சன்னியாசியினுடைய வாழ்க்கைக்கு சமமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா பெரியவா பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிறு தவறு கூட நேர்ந்து விடக்கூடாது. இன்னொன்று, அவர் சொல்கிற நல்ல விஷயங்களை அவருக்கு பக்கத்தில் இருக்கின்றவர்களே பின்பற்றவில்லை என்று சொன்னால் அப்புறம் வேறு யார் பின்பற்றுவா? அதனால் அவர் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது எத்தனைக்கத்தனை பாக்கியமோ அத்தனைக்கத்தனை கொஞ்சம் கஷ்டமானதும் கூட. அப்படி அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவர் வேதபுரி மாமா. ஒரு நாள் ராத்திரி பெரியவா கருத்து சொல்லிகிட்டு இருக்கார், இந்த மாதிரி இந்த உலகத்தில் பாவமும் புண்ணியமும் பண்ணாமல் ஒருத்தர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது வேதபுரி மாமா அதை மறுக்கிறார். என்ன பெரியவா நீங்கள் இப்படி சொல்கிறீள், எங்களை சொல்லுங்கோ, நாங்கள் வந்து பாவ புண்ணியம் ரெண்டு எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு பாவமும் பண்ணாதவர், நீங்கள் வந்து மகா புண்ணியர். நீங்கள் மட்டும் புண்ணியர் அல்ல, எங்களையும் புண்ணியம் செய்ய சொல்லி அல்லவா நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர் எடுத்து சொல்லுகிறார். உடனே அவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், நீ பார்க்க நான் வந்து எந்த பாவமும் செய்யாதவனாக இருந்திருக்கலாம், ஆனால் அதே போல் அவர் அந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொல்கிறார், உங்களோட இருக்கிற நாங்களும் உங்களோட சேர்ந்ததுக்கு பிறகு எந்த பாவமும் பண்ணலையே, அப்போ நாங்களும் புண்ணியசாலிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்பொழுது அவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அதுதான் இல்லை, ராத்திரி தூங்கும் பொழுது உங்கள்கிட்ட இருந்து தாண்டா டப்பு டப்புன்னு அடிக்கடி சத்தம் கேட்குறது அப்படிங்கிறார். உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், பெரியவா எதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பார்க்குறா. அப்போ அவர் சொல்கிறார், உன்னை கடிக்கிற கொசு, அந்த கொசுவினுடைய கடி தாங்காமல் உன் கை உன்னை அறியாமல் அது அடிக்கிறது. அதனால் இங்கே எல்லோரும் படுத்து தூங்கும்போது நம்ம அறியாமல் நம்மளை ஒரு கொசு கடிக்கிறதுக்கு கூட நாம் அனுமதிக்கிறதில்ல. அப்படி நாம் இந்த உடம்பை வளர்த்து வச்சுருக்கோம், அதுக்கு சுகத்துக்கு பழகி வைத்திருக்கிறோம். அந்த கொசுவினுடைய வாழ்க்கை நம் கைகளால் தான் முடிகிறது. கொசு கடிக்கலாமா, கடித்தா அதை அடிக்கத்தானே செய்வேன் அப்படின்னு நியாயமெல்லாம் பேச வேண்டாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாவமும் செய்யாமல் பிற உயிர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இதை சொன்னேன். நாம் நம்மையும் அறியாமல் சில உயிர்கள் நாம் கொன்று விடுகிறோம். உதாரணமாக நம்ம நடந்து போகும் பொழுது நமக்கு என்ன தெரியும், எத்தனை ஈ எறும்புகள் நம் காலில் பட்டு நசிந்து போனதோ நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் தெரிந்து தெரியாமல் என்று தவறுகள் இரண்டு விதங்கள். அதனால் தெரிந்து வேண்டுமானால் நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தெரியாமல் செய்கின்ற பிழைகள் என்று இந்த உலகத்திலே நிறைய இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் சொன்னேன், பாவம் புண்ணியம் இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நான் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து வேதபுரிக்கு சொன்னார். அதை இப்பொழுது நான் எதற்கு இந்த வேளையிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி பாவமும் புண்ணியமும் செய்து கொண்டுகின்றிருக்கிற இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மமாகிய அந்த தெய்வாம்சம் இருக்கிறதே, அதை வந்து அத்தனை சுலபத்தில் உணர முடியாது. அது நம்மை உணர விடாது. ஏன்னா அது மிக உயர்ந்த நிலை. இந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டிருப்பதே நாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி எது அப்படின்னு சொன்னால், நான் யார் அப்படிங்கிறது தான். நான் யார், இந்த பிரதானமான கேள்வியை கேட்டுக்கொண்டவர்கள் வரலாற்றில் பெரிய அளவில் இடம் பிடித்து விட்ட இரண்டு பேர், ஒருத்தர் ராமானுஜர், இன்னொருத்தர் ரமணர். எல்லா ஞானிகளும் இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுண்டா. இதில் இந்த நான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கிறதே, அதை போல் ஒரு அகம்பாவம் மிகுந்த
நம்மை வந்து இந்த பூமியிலேயே பிடித்து வைத்து கொள்ளுகின்ற ஒரு வார்த்தை இருக்கவே முடியாது. நல்ல ஞானிகள் முதலில் தங்களிடமிருந்து அவர்கள் வந்து மறப்பது, சொல்ல மறப்பது, சொல்லவே கூடாதென்று நினைப்பது வந்து இந்த ஞானம் தான். ராமானுஜர் பேர்பட்ட ஞானி, அவர் ஒரு உபதேசம் வேண்டி, மந்திரோபதேசம் வேண்டி திருக்கோஷ்டியூருக்கு போகிறார். அங்கே இருக்கிற நம்பி அப்படிங்கிற ஆச்சாரியான்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிக்கணும். மந்திரோபதேசம் வாங்கி கொண்டு தெளிவு பெற்று அதற்கு பிறகு ஏன்னா அவரோட சன்னியாச வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றா கற்றுக்கிறார். அந்த வகையில் அஷ்டாட்சரத்தினுடைய உபதேசத்தை வந்து பெறுவதற்காக அவர் திருக்கோஷ்டியூர் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பியை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறார். திருவரங்கத்தில் இருந்து திருக்கோஷ்டியூருக்கு அந்த காலத்தில் நடந்தே தான் பயணிக்க வேண்டும். இன்றைக்கு மாதிரி பாதை கிடையாது, பஸ் வசதி கிடையாது, கார் வசதி கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் கை காட்டி மரங்கள் கூட கிடையாது. 1000 வருஷத்துக்கு முந்தைய நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மரக்கொம்பை நட்டு அதில் ஒரு பலகையை பதித்து சாக்பீஸ்லேயோ பெயிண்ட்லேயோலாம் வழிகளையெல்லாம் எழுதி வைத்து போக்குவரத்தை நாம் வந்து சீர் செய்து விடலாம், வழிகாட்டி விடலாம். ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நடந்து நடந்து உருவான பாதை வழிகாட்டி என்று ஒருவன் அந்த பக்கம் போயிட்டு வந்து போயிட்டு வந்து அப்புறம் திசை சூரியனை வைத்து திசையை தெரிந்து கொண்டு பார்த்து பார்த்து பயணிக்கணும். கட்டுச்சாதத்தை கையில் எடுத்துக்கணும். மிருகங்கள் நிறைய இருக்கும், அவைகளுக்கு நடுவில் தற்காத்து கொள்ள தெரியணும். இப்படி பயணம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தப்பாக திசை மாறி போயிடுவோம், அப்புறம் திரும்ப வரணும். இப்படி எத்தனையோ இருக்குது. அத்தனைக்கும் நடுவிலே திருவரங்கத்திலே இருந்து அவர் வந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து நம்பிக்கிட்ட வந்து நிற்கிறார். நம்பி, யார் வந்திருப்பது, எதற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், எனக்கு தேவரீர் மந்திரோபதேசம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நம்பி என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விடுறார். என்னடா அது, எவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கார், எவ்வளவு ஆசையாக வந்திருக்கார், இவருக்கு வந்து உபதேசம் பண்ணி வைக்க வேண்டாமா, அதுதானே தன்னுடைய கடமை, ஆனால் அப்புறம் பார்க்கலான்னு எதை வைத்து சொன்னார் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி ஒரு குரு ஒரு மாணவன்கிட்ட அந்த மாதிரி நடந்துண்டா, இன்றைக்கி அந்த மாணவன் என்ன செய்வான் அப்படின்னா, உலகத்தில் நீ ஒருத்தந்தான் வாத்தியாரா, வேறு வாத்தியாரே இந்த உலகத்தில் இல்லையா என்று முதலில் கோபித்து கொள்வான். இல்லைன்னா சண்டை போடுவான், எங்கே நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், இவ்வளோ வசதி இருக்கிற காலத்தில் சொல்கிறேன், நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கா இல்லை நாளானிக்கா எப்போன்னு சொல்லுங்கோ என்று விவாதங்கள் எல்லாம் அங்கே நடைபெற ஆரம்பித்து விடும். அதில் கொஞ்சம் நியாயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மறுக்க முடியாது. ஆனால் ராமானுஜர் ஒரு வார்த்தைன்னா ஒரு வார்த்தை பேசலை, தேவரீர் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார். இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, 18 முறை அவர் திருக்கோஷ்டியூருக்கு வந்தார். அவரோடு முதலியாண்டான், கூரத்தாழ்வான் என்கின்ற அவருடைய பிரதான சிஷ்யர்களும் அவரோடு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மனம் சலித்து போச்சு. இந்த நம்பி எதற்காக இப்படி உங்களை அலைக்கழிக்கிறார், அஷ்டாட்சர மந்திர உபதேசம் அதுக்கு எவ்வளோ நாழி ஆகும், எவ்வளவு ஆசையாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு வரேள், நீங்களும் அவரை போல் ஒரு ஆச்சாரிய புருஷர், ஒருவேளை உங்கள் மேலே இருக்கிற பொறாமை காரணமாக அவர் அப்படி நடந்து கொள்கிறாரா, இப்படி அவளுக்குள்ளே நிறைய கேள்விகள். ஆனால் ராமானுஜர் என்ன சொல்லிட்டார்னா, என் கூட வரும்பொழுது நான் எந்த ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற நினைக்கிறேனோ அந்த குரு எனக்கு ரொம்ப மேலானவர், அதனால் குரு என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவன் தான் நல்ல சீடன், அதனால் அவரை எதிர்த்து பேசுவதோ அவரை கேள்வி கேட்பதோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, அதனால் என்னோடு இருக்கின்ற நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கட்டி இழுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களால் புலம்பாமல் இருக்க முடியவில்லை. அப்புறம்தான் அவருக்கு ஒரு நுட்பம் தெரிகிறது. 18வது முறை வந்திருக்கும் பொழுது அவருக்கே ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு சலிப்புணர்வும் ஆயாசமும் ஏற்படுகிறது. அந்த நிலையில் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள் திருச்சநதி முன்னாலே போய் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறார். என்ன தெரியுமா, பெருமாளே நான் வந்து படிப்படியாக மேலேறி வந்துருக்கேன், எனக்கு என்ன இப்போ ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னால், திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு ரொம்ப சிரமப்பட்டு வரேன், இவர் என்னை அலக்கழிக்கிறார் என்பது அல்ல, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது,
அப்படி அந்த தப்பு இல்லைன்னா ஆச்சாரியன் வந்து அப்படி நடந்துக்க மாட்டார். இல்லைன்னா ஏன்னா ஆச்சாரியன் என்பவன் வந்து குரு அப்படின்னு அந்த வார்த்தையே என்ன வெளிச்சம்னு தானே அர்த்தம். வந்து அப்படி வெளிச்சத்தை தரக்கின்றவர் வந்து எங்கேயாவது தப்பாக நடந்துப்பாரா? அதனால் எனக்கு என்ன என்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த உபதேசம் பெற்று அதற்கு பிறகுதானே நான் வந்து அதை மற்றவாளுக்கு உபதேசிக்க முடியும், அல்லது நானும் ஜபிக்க முடியும். ஆயுள் என்பது என்ன? மனிதனுக்கு அள்ளி இறைக்கப்பட்டிருக்கிறதா? அது ஒரு குறுகின காலம். அந்த குறுகின காலத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உன் நாமாவை சொல்ல வேண்டாமா? அது தள்ளி தள்ளி போகிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் உன் நாமம் எனக்கு சீக்கிரமாக பிடிபடணும். என்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். தயவுசெய்து என்னுடைய குருநாதர் மனசுக்குள்ளே புகுந்து எனக்கு நீ அதை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ஆச்சாரிய நம்பியினுடைய அகத்திற்கு வருகிறார். அங்கே அவருக்கு முன்னாலே ராஜாவை போல் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சில் செருக்கு, மேனியில் சுகந்த வாசம், அவர் நிறைய ஆபரணங்கள் பூட்டி கொண்டிருக்கிறார். இவர் வந்து இவருக்கு முன்னால் உட்கார்ந்துட்டுருக்கார். இவர் கேட்குறார், தேவரீர் யாரோ அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வந்து என் பெயர் சௌமிய நாராயணன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கூடவே இன்னொரு கருத்தை சொல்கிறார், என்னுடைய பெயரைத்தான் இந்த ஊர் பெருமாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குது? அதாவது பெருமாள் பேரை தான் நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், என் பேரை தான் பெருமாள் வச்சுட்டுருக்காருன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். இதை கேட்ட உடனே கூட இருக்கிற கூரத்தாழ்வான் முதலியாண்டானுக்கு அப்படியே என்ன என்ன இப்படி அலட்டி கொள்ளுகிறாரே, இப்படி இவ்வளவு ஆபரணங்களோடு இவ்வளவு மிடுக்காக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்குள்ளாக மனசுக்குள்ள தோன்றுகிறது. அப்போ உள்ளிருந்து நம்பி அழைக்கிறார், அங்கே யார் வந்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் பொழுது, அதுவரை இவர்களிடம் சற்று திமிராகவும் அடக்கம் இல்லாமலும் ஒரு மாதிரி பேசிக்கொண்டிருந்தவர் நம்பி அழைத்த மாத்திரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடியேன் சௌமிய நாராயணன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழைக்கிறார். அவர் உள்ளே போயிடுறார். போன நொடி இங்கே ராமானுஜர் முகத்தில் பிரகாசம். ஆனால் இவா என்ன பண்ணுறா, நம்மக்கிட்ட எப்படி பேசின்னு இருந்தார், ஆனால் உள்ளிருந்து யார் வந்திருப்பதுன்னு கேட்ட மாத்திரத்தில் அப்படியே பல்ட்டி அடித்து உள்ட்டாவா அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்தில் இறங்கிட்டாரே, என்ன ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மின்னல் வெட்டு போல் ராமானுஜருக்கு புரிகிறது. தன்னையும் ஒவ்வொரு முறை யார் வந்திருப்பது என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றல்லவா நான் சொன்னேன். அடடா, அடியேன் என்கின்ற அந்த பணிவான பதப்பிரயோகம் என்னிடம் இல்லாமல் போய்விட்டதே. அந்த சௌமிய நாராயணன் தான் இவர் வடிவில் வந்து என் கோரிக்கையை ஏற்று எனக்கு அதை காட்டி கொடுத்திருக்கிறான். என்னிடம் உள்ளபடியே அகந்தை நிச்சயமாக உள்ளுக்குள் இல்லை, ஆனாலும் நான் வந்து அந்த வார்த்தை அது பிடிபட வேண்டும் அல்லவா? எனக்கே அது தெரியலன்னா அப்புறம் வேறு யாருக்கு தெரியும்? என்னால் நான் தெரிவிக்கணும் அல்லவா? தெரிவிக்க வேண்டியவனுக்கே அது தெரியவில்லை என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? ஆகையினால் நான் என்கின்ற அந்த ஆணவம் மிகுந்த நான் என்கின்ற அந்த அகந்தை சொல்லிருக்கிறதே, அது ஒரு சன்னியாசியின் வாழ்வில் தூக்கி எறியப்பட வேண்டியது. நான் வெளியில் போனாதான், நாம் என்பது முளைத்தால்தான் எல்லாவற்றையும் நாம் இந்த உலகத்தினுடைய அங்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு அணுவிலும் அவன் தான் இருக்கான். உன்னை படைத்த அவன் தான் என்னையும் படைத்தான். நம்ம எல்லாரும் ஒன்று தான். நாம் தான் சரி. ஆகையினால் அப்படி பார்த்துட்டா நம்ம இந்த உடம்பை நாம் நம்மை எப்படி கருணையோடு ரட்சித்து கொள்கிறோமோ, நமக்கு ஏதாவது ஒன்றுனா எப்படி துடித்து போகிறோமோ, பதறி போகிறோமோ, அதே பாலி ஒவ்வொருத்தர் மேலேயும். அதைத்தான் தாய்மானவ சுவாமி சொன்னார், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொன்னார். அதாவது நான் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதல்ல, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கின்ற அதே இறைவன் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் நிரம்பியிருக்கான். அவனோட படைப்பு இது. அப்போ அந்த ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அப்பொழுது அந்த இடத்துல அவருக்கு அது தெளிவாகிறது. இப்போ அடுத்து உள்ளிருந்து யார் வந்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கேட்கும் பொழுது இப்போ சொல்கிறார், அதுவரை நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொன்ன ராமானுஜர் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் உள்ளே கூப்பிட்டார்.
உள்ளே கூப்பிட்டு அவருக்கு வந்து அவருக்கு விருப்பமான அந்த மந்திர உபதேசத்தை மந்திரோபதேசத்தை செய்து விட்டு அப்புறம் சொன்னார். அப்போ ராமானுஜர் கேட்கிறார், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணிட்டீர்கள், ரொம்ப சந்தோஷம். இதை நான் அடைவதற்கு பெரும்பாடுபட வேண்டியிருந்தது. இதை வந்து நான் பிறருக்கு உபதேசிக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, கூடாது, ஒரு குரு மூலமாகத்தான் உபதேசம் ஆக வேண்டும். இதுதான் வந்து இப்படி தான் வழி வழியாக எனக்கு என் குரு உபதேசம் பண்ணார், நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து சொர்க்கத்தின் கதவை திறக்கிற சாவி, முக்தி நமக்கு மோட்சத்தை தருகிற சாவி அப்பா இந்த சொல். இதை வந்து ஏதோ அந்த பொறிகடலை சுண்டல் மாதிரி போகிறவா வர்றவாளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படிங்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்குறார், வந்து இது அப்படி அல்ல, இப்போ எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போ சாமானியப்பட்ட பாமர ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவள் வந்து இந்த நாமத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அவளுக்கெல்லாம் எப்படி முக்தி கிடைக்கும், அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு அவளும் வருவாள் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரயத்தனமுடையவர்களுக்குத்தான் எதுவும் கிடைக்க வேண்டும், நீ பிரயத்தனப்பட்ட ஓ மூலமாக நான் ஒரு பாடம் நடத்தியிருக்கேன், அகந்தை கூடாது அப்படிங்கிறது, மற்றவாளுக்கு நடத்தினா அது உலகத்துக்கு போய் சேராது, உனக்கு நடத்தினதுனாலே அது பாடமாகிவிட்டது, அதனால் இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, மீறி சொன்னால் நீ நரகத்திற்கு போவாய் அப்படிங்கிறார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார்னா, வெளியில் வந்தார், நேராக கிடுகிடுன்னு கோபுரத்து மேலே ஏறினார், வாரும் ஜெகத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைத்தார். உங்களையெல்லாம் வந்து முக்திக்கும் மோட்சத்திற்கும் இட்டு செல்லுகின்ற இறை நாமம் ஒன்று இருக்கிறது, அஷ்டாட்சரம், அதை நான் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். போதிக்கப் போவது மட்டுமல்ல, அதை நான் பொதுவாக்கப் போகிறேன். இந்த நாமத்தை சொல்லுகின்ற எல்லோருக்கும் இனி வந்து மோட்சம், இனி முக்தி, யாரெல்லாம் வேணுமோ கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கோபுரத்தின் மேலே நின்று கொண்டு ஓம் நமோ நாராயணா என்கின்ற அந்த அஷ்டாட்சரத்தை அன்றைக்கு உலக பொதுவாக்கினார். இப்போ இதை கேள்விப்பட்ட நம்பிக்கை எவ்வளவு கோபம் வரும், படாத பாடுபட்டு நம்மக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அடைந்த ஒன்றை இப்படி கோபுரத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு உலகத்திற்கு பொதுவாக்கி விட்டாரே, ஒன்றுமில்லாதபடி செய்து விட்டாரேன்னு ஒரு கோபம். அந்த நிலையிலே ஆச்சாரியனை திரும்ப தரிசிக்க வரார். வந்த இடத்துல, நான் நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னேன், நீ அதை நம்பலையா, நரகத்துக்கு போவேன்னு தெரிஞ்சும் நீ எப்படி சொன்னே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, இல்லை குருபக்தி இல்லையா என்று ரொம்ப ஆவேசமாக கேட்கும் பொழுது சொன்னார், நிச்சயமாக நான் நரகத்திற்கு போகப் போவது உறுதி, நீங்கள் சொன்னதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நான் அதை எண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த வேளையில் எனக்கு ஒன்று தோன்றியது, நான் ஒருவன் நரகம் போனாலும் உலக பொதுவாக்கிவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஊரில் நின்று கொண்டு கேட்ட அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு போவார்களே, அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு ஊரே முக்திக்கு போக போகிறது என்னும்பொழுது ஒருவர் நரகம் போவதா பெரிது, ஆகையினாலே நான் அந்த நானை, அதாவது நானாகிய என்னை அந்த இடத்திலே பணையம் வைத்து அதை பொதுவாக்கினேன், இது பிழை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டார். அந்த நொடி குருவாகிய நம்பி சிலிர்த்து போனார். ஏன்னா நான் கூடாது என்று, நான் எனும் அகந்தை கூடாது என்று ஒரு பெரிய உபதேசத்தை செய்த ராமானுஜர் இருக்கார், நம்பி இருக்கார், அவருக்குள்ளே கூட ஒரு நான் இருந்தது, அதாவது இதை நான் வந்து பொதுவாக்கிட்டேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ளேயும் இருந்தது, அவருக்கே தெரியாமல் அவருக்குள் ஒளிந்திருந்தது. இப்பொழுது ராமானுஜரால் அது அவருக்கு தெரிய வந்தது. அப்போ சொன்னார், உனக்கு உபதேசம் செய்த எனக்குள்ளே கூட ஒரு நான் ஒளிந்து கொண்டு நான் வந்து நரகத்துக்கு போயிடுவேனுங்கிற ஒரு அச்சம் இருந்ததுனால தான் நான் வந்து எல்லாருக்கும் அதை சொல்லலை, நீ அந்த அச்சத்தையும் கடந்து விட்டாய், நீ அந்த நானை வெற்றி கொண்டு விட்டாய், நீ தான் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், உனக்கு நான் குருவாக இருக்கலாம், ஆனால் நீ இப்படி செய்ததன் மூலமாக நீ இந்த ஜகத்துக்கு குருவா ஆயிட்ட என்று சொல்லி அவர் வாயாலே அன்றைக்கு ராமானுஜரை அவர் ஜெகத்குரு என்று சொன்னார். சொன்னது மட்டும் அல்ல, இப்படி சொன்னதன் மூலம் நீ அந்த நாராயணனுடைய ஸ்வரூபமாகவே ஆகிய நூறுக்கும் ஆகிவிட்டாய், உன்னாலே எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நற்பாதை கிடைத்திருக்கிறது, உன்னை பின்பற்றுகின்ற அத்தனை பேரும் முக்திக்கு போகப் போகிறார்கள், அதனால் அந்த வகையில் நீ ஒரு மானுடனாக பிறந்திருந்தாலும் கூட நீ இன்றைக்கு என் கண்களுக்கு அந்த நாராயணனாகவே நீ காட்சி தருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவரை கைகுழித்து வணங்கினார். இது ராமானுஜர் வாழ்க்கை மூலமாக நமக்கு தெரிய வருகிற ஒரு பெரிய உண்மை. அப்போது நாம் எப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த நான் என்கின்ற செருக்கு நம்மை விட்டு வெளியேறி நாம் என்கின்ற அந்த தன்மை நமக்குள்ளே குடிபுகும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே தெய்வீகம்
தலையெடுக்க தொடங்கிவிடும். அதைத்தான் ரமணரும் என்ன பண்ணார் அப்படின்னா, நான்னா யார், அவர் அதுக்குள்ளே ஒரு பெரிய அவரை போட்டு குடைஞ்ச வண்டு, ஒரு மிகப்பெரிய வண்டு அவருக்குள்ளே குடைஞ்சுட்டே இருந்தது, ஞான வண்டு அவரை குடைஞ்சுட்டே இருந்தது. அதாவது என்ன குடைச்சல் அப்படின்னு தெரியுமா, நான் யார், இந்த உடம்பு நானா, அம்மா அப்பா வச்ச பேர் நானா, எனக்குள்ளே நான் கை அப்படி மார்பில் தட்டி தட்டி பேசுகிறேன், உள்ளுக்குள்ளே அந்த இதயம் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், அதுதான் நானா, எப்பப்பாழுது 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்கேன் மூளை, அதுதான் நானா, இப்படி நானுக்கு வந்து அவர் கேட்டுக்கொண்ட கேள்வி இருக்கிறதல்லவா, அது வந்து எல்லையற்றது. அந்த கேள்வியில் கடைசியில் அவர் வந்து மௌனத்தில் அவர் வந்து அதற்கு வந்து ஒரு விடையை கண்டுபிடித்தார். நமக்கு அது வந்து நாமும் அவர் வழியில் பின்பற்றி நாமும் அதை உணரணும். அது அதை உணர்றதற்கு இல்லையா, அது எப்படி நாம் நமக்குள்ளே ரமணர் வந்து உணர்ந்தார். ரமணர் வந்து தவம், தியானம், யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தார். அவர் வாழ்க்கையில் கூட நிறைய அபூர்வமான சம்பவங்கள். ஒருத்தர் ரமணரை பார்க்க வர்றார், ரமணர் வெளியில் அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கார் விஸ்ராந்தியாக, அவர்கிட்ட கேட்குறார், இங்கே ரமணர்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறார். உடனே அவர்கிட்ட வேடிக்கையாக சொல்கிறார், நானும் அவரை தான் பார்த்து தேடின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இது இந்த பதிலுக்குள்ளே அவர் எவ்வளவு பெரிய விடையை நமக்கெல்லாம் சொல்லிவிட்டார். அதாவது அவரே தன்னை தனக்குள் தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், ஆசை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலேயே சொன்னது போல் பாவமும் புண்ணியமுமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன முடிவு தெரியுமா, நாம் செய்கிற பாவம், நாம் செய்கிற புண்ணியம், அதற்கேற்ப திரும்ப நமக்கு ஜென்மா. நிறைய புண்ணியம் பண்ணால் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாற் போல் நல்ல வாழ்க்கை, பாவம் பண்ணால் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஆக இந்த பாவமும் புண்ணியமும் செய்து கொண்டிருக்கிற வரையில் பிறப்பை எடுத்துக்கொண்டே இருப்போம். இந்த பிறப்பு இருக்குல்லையே, அதிலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. சரி இருந்துட்டு போகிறது அப்படின்னா அதான் கிடையாது. உடம்பில் ரொம்ப முறுக்கம், இளம் வயசில் ஆரோக்கியமும் இருக்கும் பொழுது இந்த மனித பிறப்பு இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப பெருசாக தெரியும். இந்த முதுமை, 60 வயசுக்கு மேலே முதுமை வரும், புலன்களெல்லாம் சுருங்கும், கண் பார்வை மங்கும், முடியெல்லாம் கொட்டி போகும், தோலெல்லாம் சுருங்கும், ஒருத்தவா தயவு இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இதில் வியாதி வைக்கையெல்லாம் வேறு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது எந்த உடம்பை கொண்டு நாம் வந்து ஒரு உல்லாச சந்தோஷ ஒரு வாய்க்கு வாழ்ந்தோமோ அந்த உடம்பினுடைய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் நம்மளை பாடாப்படுத்தி ஓடா தேய்க்கும். மாத்திரை மருந்துக்கு கட்டுப்பட முடியாமல் என்னென்னமோ பண்ணுவோம், அங்கங்கே நரம்பு எங்கே இருக்குன்னு தேடி தேடி ஊசியால் குத்தி அது வழியாக மருந்தை ஏற்றும் பொழுது ஏண்டா பிறந்தோம், எதுக்குடா வளர்ந்தோம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கண் இல்லாமல் வாழும் பொழுது அதனால் ஒரு பாடு, காது கேட்காமல் போகும்பொழுது அதனால் ஒரு பாடு, கால்கள் செயலற்று போய் முடமாகிவிட்ட நிலையில் இப்போ மலஜலம்லாம் கழிச்சாகணும். அப்போது ஒருத்தர் தயவு இல்லாமல் வாழ முடியாது, ஒருத்தர் நம்மளை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு அப்புறம் கூட்டின்னு வந்து விடணும் அவளுடைய தயவு. அப்போ அந்த இடத்துல உடம்பெல்லாம் கூசி போகும். அப்போது இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய பாரமாகிடும். பாரமாகி ஐயோ வாழ்க்கை இத்தனை கடினமானதா, இதிலிருந்து எனக்கு விமோச்சனம் எப்பொழுதுன்னா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சாவை கொண்டு அஞ்சுகிறோம், சாவு எங்கே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்படுறோம். உண்மை என்னன்னாக்கா, நாம் அழைத்தால் சரஸ்வதி கூட வந்துடுவா, நாம் அழைத்தவுடன் மகாலட்சுமி கூட வந்துடுவா, ஆனால் யமன் அவ்வளவு சுலபத்தில் வரமாட்டான். யமனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும் பொழுதே அந்த முடிவு தேதி இருக்கு இல்லையா, அதுவும் அதில் இருக்குது. அதுவரையில் இந்த கர்மத்தை கழிப்பதற்காக இந்த பூமியில் நாம் வாழ்ந்தே தீரணும். அப்போது அது எங்கேயோ தூரத்தில் இருக்குன்னா அது உள்ள இருந்துருக்கணும், நாம் அது உள்ள மூச்சு விட்டுண்டு தான் இருந்தாகணும். அதனால் உண்மையிலேயே மரணிப்பது என்பது தான் நம் கையில் இல்லாத, வசப்படுத்த முடியாத கஷ்டமான ஒன்று. அப்போ தான் அப்பாப்பா போருண்டாப்பா இந்த ஜென்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதனால் அப்போ அந்த இடத்துல என்ன தோணும் தெரியுமா, இன்னொரு பிறப்பை நாம் எந்த நிலையிலையும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் காரைக்கால் அம்மையார் சொன்னார். இறைவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அம்மையே அப்படின்னு கேட்கும்பொழுது, இறைவா எனக்கு வந்து பிறப்பே கூடாது, பிறவாத வரம் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை என் கர்மா அதன் காரணமாக நான் ஒருவேளை திரும்ப பிறந்து விட்டால், இறைவா உன்னை மறவாத வரம் வேண்டும், ஏன்னா உன்னை நான் மறக்காமல் இருந்தேன்னாக்கா நான் நல்லது மட்டுமே பண்ணுவேன்,
சதா சர்வகாலமும் ஒன்றை மட்டுமே நினச்சிட்டுருப்பேன். அதன் காரணமாக நீ என்னை உன்னை நான் சிக்கனை பிடித்து கொண்டு விடுவேன். நீ என்ன அந்த பிறவி தலைவியிலே இருந்து விடுவித்து விடுவாய். அதனால் உன்னை மறவாத மனம் வேண்டும் அப்படிங்கிறா. அதனால் இந்த ஜென்மா இருக்கு இல்லையா, இந்த ஜென்மா ஆசை காட்டும், இந்த ஜென்மா வந்து பாசத்தில் விழ வைக்கும், இந்த ஜென்மா வந்து பல மோக வலை விரித்து அதுக்குள்ளே நம்மளை சிக்க வச்சு நம்மளை என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணும். என்ன நாம் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா எதையும் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. நாம் இறந்த பிறகு நம்மோடு வரப்போவது நாம் செய்த புண்ணியமும் நாம் செய்த கர்மமும் மட்டும்தான், எதுவும் கூட வராது. ரொம்ப ஒரு கதை உண்டு, வேடிக்கையான ஒரு கதை. ஒருத்தர் ரொம்ப குடும்பத்தின் மேலே ரொம்ப பற்று பாசத்தோடு இருந்தாராம். அவரை ஒரு குருவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள்லாம் இப்போவே வாழ்க்கையை வறுத்து சன்னியாசி ஆகிட்டீங்க, ஆனால் என்னாலெல்லாம் சன்னியாசத்தை நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மேலே அன்பு செலுத்துகிற மனைவி, என் மேலே பாசம் செலுத்துகிற என்னுடைய பசங்க, நான் வந்து வயிறார சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு விதவிதமாக சமைக்கிற என்னுடைய அம்மா, அப்புறம் என் மேலே ரொம்ப பரிவு காட்டுகிற என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி, எனக்கு எத்தனை சுற்றங்கள், எனக்கு எத்தனை உறவினர்கள், எனக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஐயோ என்னால் சன்னியாசத்தை நினச்சி பார்க்க முடியல. வந்து இதெல்லாம் இல்லாதவன் தான், சோத்துக்கு இல்லாதவன் வந்து பிச்சை எடுக்கிறவன் வந்து தன்னுடைய இயலாமையை வந்து சன்னியாசம்னு காட்டிண்டு தன்னுடைய பட்டினியை வந்து விரதம்னு சொல்லிக்கிற மாதிரி நீங்கள்லாம் சன்னியாசம்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சன்னியாசி கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா நீ ஒரு பெரிய மாயா உலகத்தில் இருக்க, நீ நினச்சிட்டு இருக்க இதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் வந்து நிலையானது அது எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை கிடையாதுப்பா அப்படின்னாராம். என்ன உண்மை இல்லை, என் மனைவி என் மேலே வச்சுருக்கிற பாசம் பொய்யா, என் மகனும் என் மகளும் என் மேல் வைத்திருக்கிற பாசம் பொய்யா, என் அம்மா அப்பா வந்து என் மேலே வச்சுருக்கிற பாசம் பொய்யா, இல்லை நான் தான் அவர்கள் மேல் வைத்திருக்கிற பாசம் பொய்யா, நீங்கள் வந்து பாருங்கோ என் வீட்டுக்கு வந்து பாருங்கோ, அவர்கள் என் மேலே அப்படியே என்னமா அன்பு காட்டுறா தெரியுமா, நான் அவர்களுக்காக அவர்கள் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பான் கேட்குறதுக்கு. ஆனால் அதெல்லாம் நீ ஆரோக்கியமாக இருந்து கொண்டு சம்பாதித்து கொண்டு இருக்கின்ற வரையில், ஆனால் இது வந்து நீ நினைக்கிற மாதிரி இதுவும் மாயாதான்ப்பா, இதுவும் ஒரு நாள் இல்லைன்னு போயிடும், அதை நீ இப்போவே கூட உணரணும்னா உணர முடியும் அப்படிங்கிறார். இப்போவே உணர முடியுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது, நான் சொல்வது போல் செய், அப்பொழுது இந்த உலகம் எத்தனை மாயை மிகுந்தது அப்படிங்கிறத உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னார். என்ன அப்படின்ன உடனே, நான் ஒரு மருந்து தரேன், உன் வீட்டுக்கு போன உடனே அதை சாப்பிடு, சாப்பிட்ட உடனேயே உன் உடம்பு ஜில்லிட்டு போய் நீ இறந்தவன் போல் ஆகிவிடுவாய், ஆனால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் உன் காதில் கேட்கும், நீ சும்மா அந்த மாதிரி இறந்தவன் போல் கிட, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பாரு. நான் உன் வீட்டுக்கு வரேன், வந்து நான் ஒரு நாடகம் போடுறேன், அப்புறம் நான் எப்போ உன்னை பார்த்து எழுந்துருன்னு சொல்கிறேனோ அப்போ நீ எழுந்திருந்தால் போகும் அப்படின்றார். சரி, நீங்கள் சொல்கிறதையே நான் பார்க்குறேன், ஆனால் ஒன்று, இந்த நாடகத்தில் நீங்கள் தோற்றுப்போக போகிறீர்கள் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லைப்பா அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மருந்தை கொடுத்தார். அவன் வீட்டுக்கு வந்தான், அந்த மருந்தை கலந்து சாப்பிட்டான், சாப்பிட்ட மாத்திரத்தில் உடம்பு ஜில்லிட்டு போச்சு, புணம் மாதிரி அப்படியே கட்டிலில் கிடக்கிறான், மூச்சு கூட இல்லை, ஆனால் எல்லாரும் பேசுகிறது அவன் காதில் விழுறது. உடனே எல்லோரும் வந்து பார்க்குறா, அம்மா அலறா, ஐயோ நீ எனக்கு கொல்லி போட்டுத்தான் நான் போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அலறா. மனைவி, ஐயோ நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், என்னை வந்து இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கதறா. பசங்க ரெண்டு பேரும், அப்பா இனிமேல் எங்களை எல்லாம் யாரை ஆளாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கவலை. நான் எனக்கு இப்போ கல்வி காலேஜுக்கு யார் ஃபீஸ் கட்டுவா, எனக்கு ஸ்கூலுக்கு யார் என்னை கொண்டு போய் விடுவா, எனக்கு வந்து யார் பட்டுப்பாவாடை வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அழறது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரால் ஏற்பட்ட இழப்புகளை சொல்லி வருந்துகிறார்கள், ஐயோன்னு கதறுகிறார்கள். அப்போது அந்த சன்னியாசி உள்ளே வரார். வந்த உடனே, உங்கள் சிஷ்யர் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்கிறார். உடனே சொல்கிறார், உங்களெல்லாம் நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என் மனசுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்ன உடனே, இவரை என்னால் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே, ஐயோ முடியுமா, முதல்ல செய்யுங்கோ அதை அப்படின்ன உடனே, இல்லை ஆனால் அதுக்கு ஒரு அதில் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன அப்படின்ன உடனே, ஏன்னா இவருடைய உயிருக்கு பதிலாக உங்களில் யாராவது ஒருத்தர்
உயிரை இழக்க சம்மதித்தால் அந்த உயிரை யமன் எடுத்துட்டு இவருக்கு உயிர் வந்துடும், நான் வேணால் யமன்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன், யமன் வந்து அதை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய முகமும் அப்படியே வெளிரி போகிறது. அப்படியே அந்த நொடியில் இருந்து ஒரு பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆறா செத்துப்போன அந்த துக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். உடனே மாட்டுப்பொண், அதாவது மனைவி இருக்காள், இந்த இறந்து போனவனுடைய இறந்து போனது போல் நடிக்கின்றவனுடைய மனைவியே முதல்ல வயசான அவருடைய அம்மாவை தான் பார்க்குறா. உடனே என்ன என்ன பார்க்குற அப்படின்னு உடனே, நீங்கள் இருக்கிறதுலே நீங்கள் தான் வயசானவங்க, அடுத்து மரணம்னு சொன்னால் அது உங்களுக்கு தான், இந்த வேளையில் உங்கள் பிள்ளைக்கு இன்னும் நிறைய வாழ வேண்டிய காலம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்காக சாகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா, உயிரை கொடுக்கக்கூடாதா அப்படின்னும் பொழுது, அப்போ அவள் என்ன சொல்கிறா, இல்லை தார வாஸ்தவம் தான் நீ சொல்கிறதெல்லாம், ஆனால் எனக்கு இவன் மட்டுமா பிள்ளை, இன்னும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கல்யாணத்தையெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா, அவர்களுக்கு குழந்தை குட்டி பிறந்து அவர்களையெல்லாம் நான் ஆளாக்க வேண்டாமா, அந்த கடமையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே பசங்களை போய் கேட்க முடியாது, உடனே அந்த இப்படி உடனே மனைவி, நீ வேணா சொல்லு நான் வேணா உன் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நல்லாயிருக்கு நீங்களே வயதான உங்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் மட்டும் எப்படி என்னுடைய உயிரை கொடுத்து வந்து இவருடைய உயிரை கொண்டு வரதில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும், நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சவுடனே ஜாலியாக இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னும் நாலு பிள்ளைகளை இவர் பெற்றுக்கொள்வாருங்கிறார். இந்த படுத்துன்னு இருக்கிற இவர் காதில் இதெல்லாம் விழுகிறது. தன்னுடைய மனைவியாக இப்படியெல்லாம் பேசுகிறா, தன்னுடைய அம்மாவாக இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகளில் எல்லாம் விழுகிறது. அப்புறம்தான் அவர் சொல்கிறார், சரி நீங்கள் யாரும் சம்மதிக்கலை, போனது போனதாகவே இருக்கட்டும், இந்த உடம்பை தூக்கி கொண்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உடம்பை தூக்க போகிறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்த கட்டில் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கட்டிலில் தான் இவர் படுத்து கிடந்தார், இவர் வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், நான் இறந்துட்டா என்னை அந்த கட்டிலோடு புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் இந்த கட்டிலோடு எடுத்துக்கொண்டு போய் இடுகாட்டில் புதைக்கணும்னு சொல்லும் பொழுது அவள் அம்மாவுக்கு கோபம் வருது, எங்கக்கிட்டலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் உங்ககிட்ட சொன்னதாக சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உலகத்தில் நான் எங்கேயுமே இப்படி கேள்விப்பட்டது கிடையாது, பாடையில் கட்டி தானே எடுத்துகிட்டு போவா, தான் உயிர் போயிடுது இல்லையா, அதுக்காக ஒரு கட்டிலில் போய் வேஸ்ட் பண்ணுவாளா, போய் கட்டிலையும் கொண்டு போய் போடுவாளா, இந்த கட்டில் வந்து எத்தனை ஆகி வந்த கட்டில் தெரியுமா, இதில் தான் என் கணவர் படுத்திருந்தார், இதை என்னுடைய மாமனார் படுத்திருந்தார், ஆகையினால இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. படுத்திருக்கிற அவனுக்கு அப்போ தான் தெரிகிறது, தான் படுத்திருக்கும் கட்டிலுக்கு கூட பெறாதவனாக ஆகிவிட்டேன் அவர்கள் வரையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாசல் பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இடிக்கிறது, கொஞ்சம் கடப்பாறையில் அந்த வாசலை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதெல்லாம் இடிக்க வேண்டாம், புணத்தை அப்படியே கையில் தூக்கிட்டு வெளியில் கொண்டு போய் பாடை கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதான் போனது போயிடுது, இனிமேல் என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறா. இவ்வளவும் நடந்த பிறகு அவர் அந்த தன்னுடைய சீடனாகி அவரை பார்த்து, அப்பா நீ இப்பொழுது எழுந்திருக்கலாம் அப்படின்னார். அவனை எழுந்து உட்கார்ந்தான், அவளுக்கெல்லாம் ஒரே திகைப்பு, எப்படி போன உயிர் திரும்ப வந்துருத்துனார், அது போகவே இல்லை போனது போல் நடித்தான், இந்த உலகத்தில் நீங்கள்லாம் ரொம்ப அப்படியே அவன் மேலே பெரிய பற்றும் பாசமுமாக இருக்கிறீர்கள், செத்துட்டா நீங்களும் உயிரை விட்டுருவீங்க அப்படின்லாம் சொன்னார், ஆனால் இப்போ அவர் தெளிந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவரும் சொன்னார், ஆமாம் என்னுடைய மோகத்திரையை நீங்கள் கிழித்து விட்டீர்கள், நான் வந்து இப்போ பல உண்மைகளை தெரிந்து கொண்டேன், பல மாயைகளை நான் இந்த இடத்துல புரிந்து கொண்டேன், எது நிதர்சனம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன், வந்து நீங்கள் சொன்னது தான் சரி, வந்து இந்த எல்லாரும் நம்ம மேலே வச்சுருக்கிற பற்றாகட்டும் பாசமாகட்டும் இதெல்லாம் நாம் வந்து அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்ற வரையில்தான், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களே என்னை வந்து பேரை சொல்லலையே, என்னை உடம்பு பாடின்னு தானே சொன்னால் எடுத்துகிட்டு போகணு தானே சொன்னால், எனக்கு இப்பொழுது புரிகிறது, அதனால் நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது, நம்மோடு வருவது நம் செய்த தானம், நாம் செய்த தவம், நாம் செய்த புண்ணியம், இதுதான் நம்மோடு வரும். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, படித்த படிப்பு ஞானம் இருக்கே அதெல்லாம் மட்டும்தான் கூட வருமே தவிர இதெல்லாம் வராது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி நாம் வந்து உலகத்தினுடைய மாயையை உணர்ந்து கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுற்றி, அதை தெளிவிக்கின்றவர்கள் தான் நல்ல குருநாதர்கள். அந்த வகையில் நம்ம மகா பெரியவா கூட
நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை நாம் உணர்வதற்காக அவர் வந்து நிறைய பேசியிருக்கார் தெய்வத்தின் குரலில். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், நாம் வந்து பிறருக்கு பரோபகாரியாக பிறருக்கு உதவும் பொழுது அவர்கள் வரையில் கடவுளாகி விடுகிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மை இருக்கிறதே, அதை உணர்ந்து மீண்டும் பிறவாத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை நாம் அடைவணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு. ஏன்னா இப்போ எந்த துன்பமும் நமக்கு வரும்பொழுது தான் பெருசாக தெரிகிறது, பிறருக்கு வரும்பொழுது அது நமக்கு பெருசாக தெரிகிறதே இல்லை. அதைத்தான், அதனால தான் பிரகதாரண்ய உபனிஷதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபனிஷத்தம் நமக்கு வழிகாட்டுகிறதான் இந்த விஷயத்தில். பெரியவா சொல்கிற, இந்த உடம்பால் தான் நம்ம எல்லா பாவங்களையும் செய்கிறோம், இந்த உடம்பால் தான் நல்லதையும் செய்கிறோம். ஆக எந்த உடம்பை கொண்டு நாம் காரியங்கள் ஆற்றுகின்றோமோ அந்த உடம்பை கொண்டே பிராய சித்தம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த பிரகதாரண்ய உபனிஷதம் இருக்கிறதே அது நமக்கு காட்டுகின்ற ஒரு வழி. ஆரண்யம்னு சொன்னால் காடு, உபனிஷதம் அப்படின்னு சொன்னாக்கா நம் கண்களை திறந்து விட்டு நமக்கு வழிகாட்டுவது. அது காடு போல் தனக்குள்ளே, காட்டில் எப்படி தாவரங்கள் மண்டி கிடக்கும் அதுபோல் ஞான செய்திகள் பிரகதாரண்யத்தில் மண்டி கிடக்கிறது. அது ஒரு உபனிஷத்தம், அந்த உபனிஷத்தம் நமக்கு வழிகாட்டுறது. அது எப்படி வழிகாட்டுறது அப்படிங்கிறத பெரியவா நமக்கு எடுத்து சொல்கிறார். அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை நாம் உணர்றதுக்கு இருக்கக்கூடிய, நாம் நம்மளை நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணர்ந்து, நானும் தெய்வந்தான் அப்படின்னு பிறர் வந்து நான் செய்கிற உதவிக்காகவும் நான் செய்கிற காட்டுகிற கருணைக்காகவும் மட்டும் அன்றி நானும் உணரத்தக்க அளவில் அந்த தெய்வாம்சம் எனக்கு புரியணும்னு சொன்னால், ஒன்று நான் பண்ண வேண்டியது தபஸ். தபஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தவம், காட்டுக்கு போய் தவம் பண்ணணும். அது நினச்சி பார்க்கும்பொழுதே நமக்கெல்லாம் வந்து ஐயோ அது நமக்கு எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா இந்த மனசை அடக்கிறது போல் ஒரு கஷ்டமான காரியம் உலகத்திலேயே கிடையாது. மனசு ரொம்ப வினோதமானது, அதை பற்றியும் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் உண்டு. காத்தால 8 மணிக்கு ஒருத்தர் டியூஷனுக்கு போகிறார், பக்கத்து வீடு, அந்த பக்கத்து வீட்டில் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறா. அப்போ அழகாக ஒரு பொண்ணு பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு ஒருவா காலில் சிலங்கை கட்டிட்டு இங்கே போய் இந்த மனுஷன் உட்காரும் பொழுதெல்லாம் அந்த 8 மணிக்கு அந்த பொண்ணு வந்து காலில் சிலங்கை கட்டின்னு ஆட ஆரம்பித்த உடனே ஜன்னல் வழியாக பார்க்க ஆரம்பிச்சிருவார். உடனே அவர் சொன்னார், இங்கே எப்படி வகுப்பு 8 மணிக்கோ அதே மாதிரி அங்கே 8 மணிக்கு அந்த பொண்ணு வந்துடுவா அப்படின்னு. இப்போ மறுநாள் 8 மணிக்கு வந்த உடனே தான் பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து 8 மணி ஆச்சு, இப்போ அந்த பொண்ணு வருவா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக மனசு பார்க்க ஆரம்பிக்கிறது. அதே போல் அந்த பொண்ணு வர காலில் சிலங்கையை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சு விட்றா. மனசு இந்த மாதிரி ஒரு விஷயம் அதற்குள்ளே விழுந்துருத்து அப்படின்னு சொன்னால் அது அதை கெட்டியாக பற்றிக்கொள்ளும். வேடிக்கையாக கூட ஒரு கருத்து உண்டு, மருந்தை கொடுத்துட்டு இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்காத அப்படின்னு சொன்னால் அப்போ தான் மறக்காமல் நாம் அந்த மருந்தை தொடும்பொழுது குரங்கை நினைப்போம். இது மனதினுடைய விசித்திரம். மனதை எப்பொழுதுமே அடக்க நினைக்கும் பொழுது அது ஆர்த்து எழும், பொங்கும். அப்போ மனசு எப்போ அடங்கும்? ஏன்னா தியானத்தில் மனசே இல்லாமல் போனோம், மனம் ஒடுங்கணும். சதா சர்வகாலமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்க அந்த எண்ணங்கள்லாம் உதிர்ந்து மனத்தில் ஒன்றுமே இல்லை, காலி பையாக ஆகணும். என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கோம் பைக்குள்ளே, இந்த பையில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட்டு பையை ஒரு உதறு உதறோம், அந்த பையில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இந்த மனசு இருக்கு இல்லையா, அதுவும் ஆகணும், ஆக்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். ஆனால் அதுவோ அதை நாம் வந்து அடக்க முயற்சி செய்யும் பொழுது அடங்காமல் பொங்கி அப்போ தான் எல்லா ஞாபகமும் வருது, என்னென்னமோ நினைவுகள் எல்லாம் வருது. நல்ல மடத்தை அடக்க முயற்சி செய்யும் பொழுது அது அடங்குவதில்லை, அறிய முயற்சி செய்யும் பொழுது அது அடங்கி விடுகிறது. இதைத்தான் உபனிஷதம் என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கு தான் தபஸ். அதனால் நீ அறிய முயற்சி செய், அதனுடைய அது அதை அதன் போக்கில் விட்டுடும். எவ்வளோ நாளே அது நினச்சின்னு இருக்கும், ஒரு கட்டத்தில் எல்லாம் நினச்சி அழுத்து போகும் இல்லையா. ஆனால் அடக்கிற முயற்சியை மட்டும் விட்டுவிடாது. கண்டதெல்லாம் தோணும், தோணட்டும். முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கஷ்டமாக இருக்கும், 3வது நாள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ண ஓட்டங்கள் குறைந்து ஒரு கட்டத்தில் சூன்யம் ஏற்பட்டு தியானம் நமக்கு பிடிபட்டு விடும். இது உபனிஷத்தம் காட்டுகின்ற ஒரு வழி. இதில் கூட அந்த தபஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தபஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது, நெருப்புக்குள்ளே இருந்துட்டு தலைகீழாக தொங்கிண்டெல்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, உட்கார்ந்துருக்க இடத்துல புத்து கட்டிடும் அப்படியெல்லாம் தபஸ் பண்ணியிருக்கா. ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஐயோ நமக்கு அதெல்லாம் சாத்தியமா, நம்மளால் அப்படியெல்லாம் தபஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பும் ஒரு பெரிய அலுப்பு சலிப்பும்
நமக்கு ஏற்படுகிறது. இந்த இடத்துல என்ன தோன்றதுன்னா, நமக்கு அது சாத்தியம் இல்லை, நான் ரொம்ப சாமானியன், எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு சுலப வழி இருக்குது. பிரகதாரண்யம் சொல்கிறது, அதை வந்து அவர் சொல்கிறார். இப்போ நமக்கு வந்து காய்ச்சல் வருது, காய்ச்சல் வரும்போது என்ன ஆகுது, உடம்பு கொதிக்கிறது. நாம் உடனே என்ன பண்ணுறோம், எப்படி நமக்கு காய்ச்சல் வரலாம் அப்படின்ட்டு உடனே அதை போக்கிக்கிறதுக்கு டாக்டரை போய் பார்க்குறோம், மருந்து வாங்குகிறோம், மாத்திரையை சாப்பிட்றோம், தவிச்சு போயிடுறோம் அதை நம்மளை விட்டு போகிற வரையிலும். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா தெரியுமா, அந்த காய்ச்சலை அக்னியின் நடுவிலே நின்று செய்கின்ற தவம் என்று நினைத்துக்கொள். அதே போல் குளிர்றது, குளிர் காய்ச்சல் வந்துடுத்து, இமயமலை அடிவாரத்தில் நின்றுண்டு நீ தவம் பண்ணுறதா நீ நினச்சிக்கோ. அந்த துன்பத்தை கண்டு, அந்த வியாதியை கண்டு அஞ்சாதே, அதுவும் தபம். உன் உடம்புக்கு நேரிடுகிற அந்த விஷயம் இருக்கிறதே, அதை நீ அப்படி நினைத்துக்கொள். குளிர் ஜுரத்தை இமயமலை தவம் என்று நினைத்துக்கொள். நம் உடல் உபாதை, நமக்கு ஏற்படுற பசி, அப்புறம் நமக்கு ஏற்படுற வறுமை, இதெல்லாம் எதுக்கு வர்றது தெரியுமா, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வர்றதுக்காக தான். ஏன்னா பசி உள்ளவனும் ஒரு நாள் முடிஞ்சு போயிடுறான், எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. கோடி கோடியாக வச்சுட்டு இருக்கிறவனும் ஒரு நாள் முடிஞ்சு போய்ட்றான், அவனும் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்லை. ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒன்று நடக்கிறது, இன்னொரு நாள் ஒருத்தருக்கு இல்லாமல் போகிறது. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, யாருக்கு எது எப்போ நடக்கணும் தெரியறதில்ல. ஆக நாம் இருக்கோம், இருக்கோன்னு பேர் தான், ஆனால் நம்ம உடம்பு நம்ம கைக்குள்ளே இல்லை, நம்ம வாழ்க்கை நம்ம கைக்குள்ளே இல்லை, யாராலோ நாம் இழுத்து செல்லப்படுகிறோம். அதனால தான் கண்ணதாசன் பாடினார், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. அப்போ மேலேருந்து ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடுறோம். அப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், அவனுக்கு தான் வேலையா, அவன் எதுக்கு ஆட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு. அவன் ஆட்டி வைக்கலை, நம் கர்மங்களை கிரகங்கள் மூலமாக அவன் ஆட்டி வைத்திருக்கிறான், ஆட்டி கொண்டிருக்கிறான். நாம் தான் கர்மா செய்து நாம் செய்கிறோம். அவன் தான் நமக்கு சொல்கிறான், உன்னை அறிந்து கொண்டு இதுலேருந்தெல்லாம் நீ விடுபெறு அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்கிறான். நம்ம அதை செய்யலை, சொன்னதை நம்ம கேட்குறதே இல்லை. கேட்காம நாம் என்ன பண்ணுறோம், ஆசைக்கும் பாசத்திற்கும் மயக்கத்துக்கும் இடம் கொடுத்துட்டு அல்லாடுறோம். அல்லாடிட்டு என்ன செய்கிறோம், பழி அவன் மேலே தூக்கி போட்டுறோம், அவன் ஆட்டி வைக்கிறான், நான் ஆடுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல கூட வேடிக்கையாக ஒரு குருகுலத்தில் ஒரு விஷயம் உண்டு. ஒரு சீடன் வந்து ஒரு குருவை பார்த்து கேட்குறான், கடவுள் தானே எல்லாவற்றையும் படைத்தார். ஆமாம், நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ இந்த உலகத்தில் படைத்த எல்லாரும் அவர் படைப்பு தானே. ஆமாம், நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள், அங்கேயும் கடவுள் இருக்கார், இங்கேயும் கடவுள் இருக்கார், தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்போ அவர் வந்து நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அதையும் அவர் சொல்லித்தானே நான் பண்ணேன்னு ஆறுது அப்படின்னு ஒரு ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சிட்டு ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். உடனே என்னுடைய தவறையும் வந்து அவன் செய்ததாக ஏன் நினைத்து கொள்ளக்கூடாது, அவன் தானே ஆட்டி வைக்கிறான் அப்படின்னா நான் தப்பு பண்ணுறதுக்கு அவன் தானே காரணம், அப்புறம் அதை மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். குரு சிரித்து கொள்ளுகிறார், இன்றைக்கு ராத்திரிக்கு எனக்கு உனக்கு அதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராத்திரி அந்த குருகுலத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பால் கொடுப்பது வழக்கம். அன்றைக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனுக்கு பால் கொடுக்காத கொஞ்சம் சாணியை கொண்டு போய் கொடு அப்படிங்கிறார். சாணியை கொடுத்த உடனே அவன் பதச்சு போய் கேட்குறான், என்னது எல்லாத்துக்கும் பால், எனக்கு மட்டும் சாணி அப்படின்னார். இந்த பாருப்பா, பசு தான் பால் கொடுக்கறது, அதே பசு தான் சாணியையும் கொடுத்துருக்கு, நீ தானே சொன்னேன் கடவுள் தானே எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது கொடுக்குற சாணியையும் ஏற்றுக்கணும் இல்லையா, அப்போ அதனால் நீ என்ன பண்ணுற, சாணியை சாப்பிடு, இங்கே மட்டும் உன் அறிவால் சாணியை ஒதுக்கிட்டு பாலை எடுத்துக்கிற இல்லையா. அதுபோல் இந்த உலகத்தில் தீமைகள் மாயைகள் நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அவைகளை அகற்றி விட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த சாணியை வைத்து கொண்டு அந்த குரு அந்த சீடனுக்கு புரிய வைத்ததாக சொல்லுவார்கள். ஆனால் அது நல்ல அற்புதமான ஒரு செய்தி இல்லையா. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாமானியர்களாக நம்ம நினைத்து கொண்டு நம்மளால் முடியல அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது, சாமானியர்களாக இருந்து கொண்டே ரொம்ப சௌக்கியமாக நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிவதற்கு பிரகதாரண்யம் நமக்கு வந்து வழிகாட்டுகிறது. அதான் சொல்கிறார், நமக்குள்ளே இருக்கிற பசி வறுமை எல்லாம் நமக்கு வந்து எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அது நம்ம ஒரு நாளில் ஒரு நாள் கேட்டுப்போம் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு, அது நமக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை உருவாக்குவதற்கு தான் வருகிறது. ஆகையினால் நாம் வந்து இதெல்லாம் நமக்கு வர்ற சோதனைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாமும் தபஸ், இந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் கூட தபஸ், இதன் மூலமாகவும் நம்ம கர்மா கழியிறது. அதனால் ஆதிசங்கரர் இதை உத்தேசித்தே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், அது என்ன தெரியுமா, ஆத்மாத்வம் கிரிஜாமதி பரிஜனா பிராணா சரீரம் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் என்ன தெரியுமா, ஹே பரமேஸ்வரா, நீ வந்து
எனக்கு வந்து பூஜை பண்ணலாம் தெரியலப்பா, அலங்காரமாக மந்திரம் சொல்லி ரொம்ப ஸ்பஷ்டமாக எனக்கு வந்து பூஜை பண்ண தெரியல, என் மனசு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு புள்ளியில் எனக்கு நிற்க மாட்டேங்கிறது, நான் வந்து தினமும் பல விஷயங்களை அனுபவிக்கிறேன், அவைகளை வந்து நான் என்ன பண்ணுறேன் எங்கேயோ போகிறேன் வரேன் என்னென்னமோ பண்ணுறேன், அதையெல்லாம் நான் உனக்கு செய்கிற பூஜையாக நீ எடுத்துன்றும், அதெல்லாம் தான் நான் உனக்கு பண்ணுற பூஜை, ஆகையினால அதே மாதிரி நான் என்னென்னமோ பேசுகிறேன் இல்லையா அதெல்லாம் தான் நான் உனக்கு சொல்கிற ஸ்லோகம் அப்படின்னு நினச்சிக்கோ, நான் செய்கிற நல்லது கெட்டது எல்லாம் உன்னால் தான், அதனால் அதையெல்லாம் நான் உனக்கே அர்ப்பணம் பண்ணிவிடுறேன், என்னோட நான் ராத்திரி தூங்குகிறேன் இல்லையா அதுதான் சமாதி யோகம் ஸ்வா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல மகாபெரிவா குறுக்க புந்து ஒரு கேள்வி கேட்குறா, இப்போ ஒரு கோவிலில் தான் சுவாமி இருக்குது, கோவிலில் சுவாமி இருக்கார், அப்போது நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த நான் ஆத்மா இருக்கு இல்லையா அதைத்தான் நாம் வந்து இறைவன் ஸ்வரூபம் அழியாத அதைத்தான் நாம் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த உடம்புக்கு தான் பாவம், ஆத்மாவுக்கு கிடையாது. நன்னா கவனித்தா ஒரு உண்மை நமக்கு தெரியும், நெய் கையால் எடுத்து சாப்பிட்றோம், கையில் ஒட்டுற பொங்கல் சாப்பிடும்போது கையில் நெய் ஒட்டிக்கிறது, ஆனால் கையில் ஒட்டிக்கிற நெய் வந்து நாக்கில் ஒட்டுறது இல்லை, ஒரே உடம்பு, அந்த ஒரே உடம்பில் ஒரு இடத்துல ஒட்டுறது இன்னொரு இடத்துல ஒட்டலை, அந்த மாதிரி உடம்புக்கு தான் பாவம், ஆத்மாவுக்கு அது ஒட்டுறதில்லை. அதனால் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீ வந்து இந்த நான் பண்ணுற என்னுடைய காரியங்கள் இருக்கு இல்லையா அவைகள் அத்தனையும் நான் வந்து உனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறேன், என்னால் வந்து எனக்கு அதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியல, நான் வந்து உனக்கு அர்ப்பணம். சுவாமிங்கிறவர் கோவிலில் இருக்கார், கோவிலில் பரிவார தேவதைகள்லாம் இருக்கா, சுவாமி மட்டுமா கோவிலில் இருக்கார், பரிவார தேவதைகள் இருக்குது, துவஜஸ்தம்பம் இருக்குது, அப்புறம் அங்கே நிறைய ஆகமப்படி நிறையா இருக்கு இல்லையா. அப்போது இங்கே நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பில் வந்து நான் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நான் அப்படிங்கிற ஆத்மா தான் இங்கே சுவாமி. இந்த உடம்பே கோவில், இந்த உடம்பே நமக்கு கோவில், உள்ளே இருந்து எல்லாவற்றையும் பார்க்கும் பரம்பொருள் ஒன்று இருக்குது, நம்ம எல்லாத்தையும் உள்ளேருந்துன்னு ஒன்று பார்க்குறது இல்லையா அதுதான் வந்து பரமாத்மா. அப்போ சுவாமி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டா அம்பாளோட கோவில் எங்கே இருக்குது, அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த மதி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இந்த மதி இந்த புத்தி இதுதான் வந்து அம்பாள். பரிவார சுவாமிகள் யார் தெரியுமா, இந்த காலு கை கண்ணு காது மூக்கு இருக்கே இதெல்லாம் வந்து தான் பரிவார சுவாமிகள். அதனால் இப்போ இந்த கோவிலுக்கான எது, இந்த இந்த கோவிலுக்கான பூஜை எது தெரியுமா, தினசரி நம்ம குளிக்கிறோம் பார் அதுதான் நம்ம பண்ணுற அபிஷேகம், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் நைவேத்தியம், ஊரை சுற்றி வரோம் இல்லையா அதுதான் பிரதட்சணம், பிரகதாரண்யம் ரொம்ப சுலபமாக இப்படி இதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுறது தெரியுமா, இது அவ்வளவையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிடு, என்னுடைய ஒவ்வொரு செயல் அத்தனைக்குள்ளே, ஏன்னா அதுதான் உண்மை, நீ சொன்னாலும் நீ சொல்லலைனாலும் அதுதான் உண்மை, அதனால் இப்படி நீ நினச்சிண்டு இது சகலத்தையும் அப்படியே வந்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிடு. இப்படித்தான் ஆச்சாரியர் ஆதிசங்கர பகவத்பாதாள் இருக்கார் இல்லையா, பிரம்மச்சரியத்தை பார்த்துட்டு சொல்கிறார், இப்படி எல்லா காரியத்தையும் ஈஸ்வராஸ்பணமாக பண்ண சொல்லிவிட்டார், அப்படி செய்து விட்டால் நாம் எல்லாம் பண்ணுறோங்கிற ஆணவம் முதல்ல நம்மளை விட்டு போயிடும், நமக்கு வந்து பரமானந்தம். அந்த ஒரு வேளை அப்படி நாம் வாழும்பொழுது நமக்கே தெரியாமல் சில பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அது குறைஞ்சி போயிடும், இது குறைச்சிரும், அப்புறம் அந்த தியான சிந்தனை வரும், மனசு ஒருமுகப்படும், லயிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகப்பற்று இந்த உலக பாசம் எல்லாத்திலிருந்தும் நாம் விடுபட்டு ஒரு நடுநிலை, எனக்கு வந்து புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஏன்னா ரெண்டையும் நான் அனுபவிக்கிறதுக்கு விரும்பலை, நான் எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா, நான் பண்ண அத்தனையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா நில் பேலன்ஸ் தானே என்னோடய அக்கௌண்ட்டு, அப்படி ஒரு நில் பேலன்ஸில் நான் என்னை கொண்டு வந்து நிறுத்தின்ட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு ஏற்படுற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் பரமானந்தம். அப்புறம் நாமே பரமானந்தமாகிவிட்டால் நான் என்கின்ற அந்த அகந்தை அடிபட்டு போய் வாழும்போதே, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு மோட்ச சித்தி. அப்போது நம்ம கடவுள் தானே, நம்ம வந்து அதில் எனக்கு நமக்கு என்ன சந்தேகம், நமக்கு வாழும்போதே மோட்சம் கிடச்சிருத்தோம், மோட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை குரு மூலமாக குருவின் அருள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு நாம் வந்து அதை அடைஞ்சிட்டோம், இதைத்தான் நீயும் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரத்தியாக இருக்குது, கருணை செய்வதன் மூலம், உதவி செய்வதன் மூலம், அன்பு காட்டுவதன் மூலம், பரோபகாரியாக திகழ்வதன் மூலம், அவா பார்வையில் நம்ம தெய்வம் மாறுது ஒரு விதம், நமக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்காக தவம் தியானம்
இவைகளில் ஈடுபடுவது முடியலேன்னு சொன்னால் நாம் செய்கிற சகல காரியங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிடுறது. ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு கடமையை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கணும். இதைத்தான் கீதையில் பகவான் சொன்னான். அர்ஜுனனுக்கு இதைத்தான் உபதேசம் பண்ணான். கலங்கி நின்ற சந்தர்ப்பத்திலே சொன்னான். பெரியவா, அர்ஜுனனுக்கு பண்ண அந்த உபதேசத்தை பற்றி மட்டுமே பல சர்க்கங்கள் பேசியிருக்கா. நேரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த தலைப்பை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அதனால் ரொம்ப காலம் இல்லை. அப்படி இருந்தால் கீதையில் வந்து போர்க்களம் வந்து ரணம், உயிர்கள் போக போகிற இடம், அந்த இடத்துல ஒருத்தர் ஞானோபதேசம் கேட்பானா? ஆனால் அர்ஜுனன் கேட்குறான், உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை விட பெருசு ஞானோபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கேட்குறான். அப்படி எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அதை விட இன்னொரு வேடிக்கை, ஓட்டுறவன் சாரதி, நின்றுருக்கிறவன் முதலாளி, ஆனால் சாரதி உபதேசம் பண்ணுறான், நின்றுருக்கிறவன் அதை கேட்டுக்கொள்கிறான். இப்படி கீதைக்குள்ளே நிறைய நமக்கு ஆச்சரியம் ஊட்டுற விஷயங்கள் உண்டு, நமக்கு அறிவு தெளிவு தருகிற விஷயங்கள் உண்டு. அதில் இருக்கிற ஒரு வார்த்தை, கடமையை செய், பலனை எதிர்பாராது. ஏன்னா எதிர்பார்க்க தேவையே இல்லை. கடமைக்குண்டானபடி உனக்கு எல்லாம் நிகழ்ந்து எல்லாம் நீ ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு நீ செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்படியே இந்த ஒரு செடியிலிருந்து ஒரு பூ எப்படி தானாக உதிர்ந்து கீழே விழுகிறதோ அதுபோல் உன்னுடைய உயிரானது, ஆத்மா, உன்னுடைய ஆத்மாவானது இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு அவனுடைய திருவடிகளை சென்று சேரும். உனக்கு பரகதி கிடைக்கும், மீண்டும் பெறாத ஒரு நிலை ஏற்படும். அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டு போயிருக்கிற ஆச்சாரிய பெருமக்கள் குருநாதர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிற ஒரு செய்தி. அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்ட அளவில் இந்த தலைப்பை உத்தேசம் செய்து பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பை ஜிஆர் மாமா அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றி தெரிவித்து கொண்டு அத்தனை பேருக்கும் சித்திரை தமிழ் வருஷ நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நான் விடை